கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதோ இரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அவர் நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவும் இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் யோசனை பண்ணி பார்ப்போம். நாம் பலவிதமான பிரச்சனைகளில், பலவிதமான கவலைகளில், பலவிதமான கண்ணீர்களிலே இருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை குறித்து எனக்கு இன்னும் ரட்சிப்பு வரவில்லையே, எனக்கு இன்னும் உதவி கிடைக்கவில்லையே, என்னுடைய வியாதி இன்னும் தீரவில்லையே, என்னுடைய கடன் பிரச்சனை இன்னும் தீரவில்லையே, என்னுடைய துன்பம் இன்னும் தீரவில்லையே, என்னுடைய துக்கம் இன்னும் தீரவில்லையே என்று சொல்லி நீ எதை குறித்து இந்த நாளிலே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் கர்த்தர் என்னை ரட்சிக்கவில்லை, அவர் என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்லி நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், அவருடைய கை உன்னை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. உன்னை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவே இல்லை. உன்னுடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவே இல்லை. ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தில் திட்டவும் தெளிவுமாக ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய கவலை என்ன, கண்ணீர்தான் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. உன்னை மீட்கும்படியாக, உன்னை மீட்கக்கூடாதபடிக்கு, உன்னை ரட்சிக்கப்படாதபடிக்கு, உனக்கு உதவி செய்யாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவே இல்லை என்பதாக அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்னதான் காரணம்? உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு இந்த நாளில் என்னதான் காரணம்? ஆண்டவருடைய கை உன்னை ரட்சிக்கப்படாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம்தான் என்ன, காரணம்தான் என்ன? நீ உளுந்து உளுந்து ஜெபம் செய்தாலும் உன்னுடைய ஜெபத்திற்கு தடையாவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அதை அடுத்த வசனத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், உன்னை பார்த்து கூறுகிறார், அதன் காரணம் என்ன என்று கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று பிரிவினையை உண்டாக்குகிறது என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு விரோதமாக இருந்து நமக்கும் தேவனுக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களே அவர் நம்மை செவி கொடுக்காதபடிக்கு நம்மை அது தடுக்கிறது என்பதாக, அவருடைய முகத்தை நமக்கு விரோதமாக மறைக்கிறது என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எதனாலே உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை,
எதனாலே ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போயிற்று. எதனாலே உன்னுடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயிற்று. சகோதரனே, சகோதரியே, அது உனக்கு மாத்திரம்தான் தெரியும். உனக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ சற்று நேரம் சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே மறைவான பாவங்கள் என்ன? ஆண்டவர் உன்னுடைய உன்னை ரட்சிக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போனதற்கு என்ன காரணம்? உன்னை வியாதி அணுகாது என்று சொல்கிறார். உன் வீட்டை வியாதி அணுகாது என்று சொல்கிறார். ஆனால் உன்னுடைய வீட்டை வியாதி அணுகி உன்னை துன்பப்படுத்துகிறதே, அது எப்படி ஆண்டவரை மீறி வந்தது? அவர் உன்னை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை ஏன் குறுகி போயிற்று? உன்னை உன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய செவி ஏன் மந்தமாயிற்று? இந்த நாளிலே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ சிந்தித்து பார். உன்னுடைய அக்கிரமம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பாவம் என்ன? ஆண்டவருக்கு விரோதமாக நீ செய்த பாவம் என்ன? செய்கிற பாவம் என்ன? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய உள்ளத்திலே என்ன பயம்? உன்னுடைய வீட்டிலே உனக்கு என்ன பயம்? உன்னுடைய நாட்டிலே உனக்கு என்ன பயம்? எதற்காக நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ மரணத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். உன்னுடைய பாவம் என்ன? நீ அறிக்கையிடு. ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடு. மனிதனிடமல்ல, ஆண்டவரிடத்திலே உன் பாவத்தை அறிக்கையிடு. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவத்தையும் போக்கி நமக்கு மன்னிப்பு அளித்து, நமக்கு பாவ மன்னிப்பு அளித்து நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? இந்த நாளிலே உன்னுடைய நிலைமைதான் என்ன? நீ உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களே அவர் உனக்கு செவி கொடுக்காத படிக்கு, உன்னுடைய ஜெபத்தை கேட்காத படிக்கு அவருடைய முகத்தை மறைத்து அவருடைய கையை குறுகி போக பண்ணிற்று. ஆகவே தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுகிறாய், இவ்வளோ துன்பப்படுகிறாய், இவ்வளோ வேதனைப்படுகிறாய், இவ்வளோ அவமானப்படுகிறாய், இவ்வளோ பயப்படுகிறாய், மரணத்துக்கு பயப்படுகிறாய், துக்கத்தில் இருக்கிறாய். சகோதரன், இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய பாவங்கள், மற்ற மனிதர்களுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள், அது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் பார்த்து கொண்டு தானே இருந்தார். ஆகவே அவர்களெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு இந்த நாளிலே இருந்து நீ ஒரு புதிய மனிதனாக நீ ஏன் ஜீவிக்கக்கூடாது? ஆண்டவரோடு கூட நீ தைரியமாக இந்த உலகத்திலே ஜீவிக்கக்கூடாது? ஒரு பரிசுத்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவனாக நீ ஏன் ஜீவிக்கக்கூடாது? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே தானே நீ உன்னுடைய பாவங்களை ஆண்டவரண்டிலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள். பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதனுக்கு துணி வேண்டுமென்றால் அவன் துணி கடைக்கு செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு இரும்பு வேண்டுமென்றால் அவன் இரும்பு கடைக்கு செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வேண்டுமென்றால் அவன் சாப்பாட்டு கடைக்கு செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு மருந்து வேண்டுமென்றால் அவன் மருந்து கடைக்கு செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் அவன் எங்கே செல்ல முடியும்? பாவ மன்னிப்பு எங்கே இருக்கிறது? பாவ மனத்தை யாரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள முடியும்? யார் பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, யார் பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நன்மை செய்கிறவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லைதான், இல்லைதான். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்களை நீ ஆண்டவரிடம் மன்னிப்பு கேள். ஏனென்றால் அவர் பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எப்படி நாம் ஒரு துணி வேண்டுமென்றால் துணி கிடைக்க செய்கிறோமோ, பாவ மன்னிப்பு அவர் ஒரு இடத்தில் தான் உண்டு. எனக்கு தெரிந்தவரை, நான் எல்லா இடங்களிலும் சென்று ஆராய்ச்சி செய்துவிட்டேன்.
பாவ மன்னிப்பு நிச்சயம், பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்துக் கொண்டு இருக்கிறவர் அவர். ரெடியாக உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் தண்டனையை சிலுவையின் மேல் அடைந்து உனக்காக ரத்தம் சிந்தி உன்னுடைய பாவத்திற்காக நீ செய்ய அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்து உனக்காக பாவ மன்னிப்பை ரெடியாக வைத்திருக்கிறார். ஆகவே நீ மனம் திரும்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் வருந்தி உன் பாவங்களுக்காக நீ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக அவர் மன்னிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, நாம் எங்கு போனாலும் பாவ மன்னிப்பை கிடைக்க நம்மால் நமக்கு கிடைக்காது. ஒரு பக்தன் பாடுகிறான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாற்களம் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே என்று பார்க்க எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, பாவ மன்னிப்பு பெற வழி தெரியவில்லை. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே மறித்து தண்டனை அடைந்து ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் மாத்திரமே பாவ மன்னிப்பு இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவரிடத்தில் நீ இந்த நாளிலே தானே நீ அவரிடத்தில் பேசி பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்தின் மூலமாக உன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய குற்ற மனசாட்சியிலிருந்து நீ விடுதலையாகி நீ மிகுந்த சந்தோஷம் மூலமாய் வாழ ஆண்டவர் தாமே உனக்கு கிருபை செய்வாராக. உன்னை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவும் இல்லை. உன்னுடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. உன்னுடைய அக்கிரமங்களே பாவங்களே உனக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தானே ஆண்டவரோடு கூட நீ ஒப்புரவாகி உன்னுடைய பாவங்களை அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீ ஆண்டவரிடத்தில் நீ நெருங்கி சேர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். கிருபியில் தகப்பனே, அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கக்கூடாது படிக்க முடிய கை குறுகவில்லை, எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காத படிக்க உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை. எங்களுடைய அக்கிரமங்களே, எங்களுடைய பாவங்களே உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் பிரிவினை உண்டாக்கி ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைக்கிறது என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, ஒவ்வொருடைய பாவங்களையும் நீர் மன்னியும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலக வாழ்க்கையிலே செய்த எல்லா பாவங்களையும் இந்த நாளிலே தானே நீர் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே அவரை சுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் சோப்பினாலே கழுவிக்கொள்ள முடியும், ஆனால் எங்களுடைய சரீரத்திற்குள் இருக்கிற ஆத்மாவை உள்ள பாவக்கரையை எங்களால் கழுவ முடியாது. உம்முடைய ரத்தம் மாத்திரமே அதை கழுவ முடியும், உம்முடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரமே கழுவ முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து புதிய மனிதர்களாக அவர்களை இந்த நாளிலே தானே நீ மாட்டி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாங்கள் வாசிக்கிறவனமாக இதை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் இந்த நாளிலே நீர் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே புதிய மனிதர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க முக்சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மேற்பொருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.